வெவ்வேறு காலகட்டத்தில் ஒரே ஸ்கூலுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வர ரெண்டு டீச்சர்ஸ், ஒரு டைரியின் மூலமா அவங்களுக்குள்ள ஏற்படுற காதல், கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா சேரலையாங்கிறத ரொம்ப கண்ணியமா சொன்ன ஒரு காதல் கதை தான் த டீச்சர்ஸ் டைரி. ஒரு அழகான பெரிய ஏரியில அங்கங்க சின்ன வீடுகள் கட்டி வாழ்ற சில மீனவ குடும்பங்கள், அந்த மீனவ குடும்பத்துல உள்ள குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக கட்டப்பட்ட ஹவுஸ் போட் ஸ்கூல். இந்த ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், யாராச்சும் செத்து போனா கூட தெரிய வர்றதுக்கு 4 நாள் ஆகும்னா பாத்துக்கங்களேன். மொபைல் நெட்ஒர்க்கும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது, ஒரே ஒரு பேட்டரி லைட் தான். அதுலயும் பேட்டரி தீந்து போச்சுன்னா சார்ஜ் பண்றதுக்கு கரைக்கு தான் போய் ஆகணும். எங்கேயாச்சும் போனா கூட போட் யூஸ் பண்ணி தான் போக முடியும். அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீக் டேஸ்ல அங்கேயே தான் தங்குவாங்க, வீக்கெண்ட்ல மட்டும்தான் வீட்டுக்கு போவாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு 2011 ஆனின் ஒரு டீச்சரும், 2012 சாங்கன் ஒரு டீச்சரும் வராங்க. இந்த படம் 2 டைம் லூப்ல போயிட்டே இருக்கும், கடைசியில அது 1 வந்து முடியும். இதுதான் இந்த படத்தோட அழகே. நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அழகு குறையாம சொல்ல பாக்குறேன். இது 2011. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஆன். ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஹவுஸ் போட் ஸ்கூலுக்கு போறதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கையில இருந்த ஸ்டார் மாதிரி ஒரு டேட்டோவை பார்த்த பிரின்சிபல் அதை அழிக்க முடியுமான்னு கேட்க, இதெல்லாம் அழிக்க முடியாதுன்னு கட்டாயமா மறுத்துறாங்க. இது 2012. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ சாங். இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அதே ஸ்கூல்ல பிடி டீச்சர் வேலை கிடைக்குமான்னு கேட்டு வந்திருக்காரு. ஆனா எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துக்கணும்னு அந்த பிரின்சிபல் சொல்லவே வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனுக்கும் வேலை கிடைச்சு தன்னோட ஃப்ரெண்டோட அந்த ஸ்கூலுக்கு வராங்க. நம்மளாம் ஏதாச்சும் ஒரு அழகான இடத்த பார்த்தா போட்டோ எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆனும் அவங்களோட ஃப்ரெண்டும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா அதுல ஆனோட ஃப்ரெண்டோட ஃபேஸ் மட்டும்தான் விழுகுது. ஆனோட ஃபேஸ் விழல, ஆனோட கையில இருந்த டேட்டோ மட்டும்தான் அதுல தெரியுது. அந்த ஸ்கூல் ரொம்பவே புதுமையா இருக்கு நம்ம ஆனுக்கு. ஸ்டார்டிங்ல உடம்புல அங்கங்க அலர்ஜிஸ் வேற வருது, இருந்தாலும் அங்க இருந்த குழந்தைங்களை ஆனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த குழந்தைங்களுக்கும் அப்படிதான். இப்போ 2012 நம்ம சாங்கும் அந்த ஸ்கூலுக்கு வராரு. சரி, குழந்தைங்க வந்தா பாடம் எடுக்கணுமேங்கிறதுக்காக பிராக்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சாங். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது தான் சாக் பீஸ் எடுக்கலான்னு பாக்கும்போது அங்க ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரி வேற யாரோடதும் இல்ல, நம்ம ஹீரோயின் ஆனோடது. ஆனுக்கு அவங்க வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்களை எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு. அத சாங் திறந்து பாக்குறாரு. அதுல ஆன் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க முத முத இந்த ஸ்கூலுக்கு வந்தப்போ என்னெல்லாம் ஃபீல் பண்ணாங்கிறதையும் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எங்கட ஒரு ஸ்டூடெண்ட்ட கூட காணான்னு கத்தி கத்தி பாக்குறாரு நம்ம சாங்கும். ஆனா யாருமே வந்த மாதிரி இல்ல. சரி, போட்டிங்காச்சும் போலான்னு போட்டையும் எடுத்து போட் ஓட்ட தெரியாம கையையும் உடைச்சுக்கிறாரு. அப்போ அந்த வழியா வந்த ஒருத்தர்ட்ட கேக்குறாரு, இங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் வரமாட்டாங்களான்னு கேட்க, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, நம்ம தான் போய் கூப்பிடணும்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த டைரியும் எடுத்து படிக்கிறாரு. நம்ம ஆனும் அந்த மாதிரி தான் போய் ஸ்டூடெண்ட்டையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இவரும் வீடு வீடா போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வராரு. நம்ம சாங்கோட கிளாஸ்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம ஆன் இருக்கும்போது 7 இருந்திருப்பாங்க. இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸும் வேற வேற கிளாஸ் படிக்கிறவங்க. அதனால சாங்குக்கு இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னே தெரியல, ஒரே அட்டகாசம் பண்றாங்க. சரின்னு நெட்ஒர்க் கிடைக்குதான்னு வெளியில போய் பாத்துட்டு வரலான்னு போயிட்டு வர்றதுக்குள்ள ஏரிக்குள்ள இறங்கி ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பசங்க. இதையெல்லாம் பார்த்த சாங்குக்கு ஒரே கோபம். கோவத்துல அந்த குழந்தைங்களை அடிச்சிடுறாரு. அந்த குழந்தைங்களாம் மொத ஆனன் ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க எங்களை அடிக்க கூட மாட்டாங்க, ரொம்ப பாசமா பாத்துப்பாங்கன்னு சொல்ல இவருக்கு கஷ்டமா போயிருது. ஏண்டா அடிச்சோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாரு. சரி, ஆன் எப்படி இவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டைரியை எடுத்து படிக்கிறாரு. நம்மளும் அதே மாதிரி இனிமே பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாரு. அப்படியே அந்த வாரம் முடியுது. குழந்தைங்களும் வீக்கெண்ட்ல அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. டிவி இல்ல, மொபைல் நெட்ஒர்க் இல்ல, நம்ம சாங்கோ ரொம்பவே தனிமையை உணர்றாரு. அப்பதான் அவரோட காதலியோட ஞாபகமும் வருது. சரி, அவளை பாக்கலான்னு சிட்டிக்கு போனா அங்க அவ வேறொருத்தனோட சாங்கோட பைக்லயே சுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த சாங் மனசொடைஞ்சு போயிடுறாரு. சரின்னு தன்னோட காதலிட்ட போய், நான் போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீ வேறொருத்தனோட பழக ஆரம்பிச்சிட்டல, உனக்காகத்தானே நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல போய் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்காக இது ஏன் வாழ்க்கை, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. சரி, நீ ஏன் பைக்ல தானே ஊர் சுத்தின, பைக்கு கீய கொடு, அந்த மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டே அவரோட பைக்கையும் எடுத்துட்டு அந்த ஸ்கூலுக்கே வந்துடுறாரு. சரி, ஆன் அந்த வீக்கெண்ட்ல என்ன பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆனோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனுக்கு உடம்பு ஃபுல்லா அலர்ஜி வந்திருக்கும் இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக தன்னோட லவ்வர் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்திருப்பான். ஆனோட லவ்வரும் ஒரு டீச்சர் தான். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போதே ஆனோட லவ்வர் சொல்லுவான், நீ வர்றதே ஒரு நாள் தான், அதுலயும் நீ இப்படி பண்ணிட்டு அப்படின்னு கோபமா சொல்ல, அந்த குழந்தைங்களுக்கு நான் ரொம்பவே முக்கியம், என்னால அந்த ஸ்கூலை விட்டுலாம் வர முடியாது, உனக்கு பிடிச்சா என் கூட இரு, இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ஆன் சொல்ல, சரி நானும் போறேன் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனும் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. வந்த அந்த டைரியில
ஒரு பொண்ணு ஒரு பையன்ட்ட போறதுனா போய்க்கோன்னு சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என் கூடயே இருக்கணும், நீ போகவே கூடாதுன்னு அர்த்தம். ஆனா அது கூட அவனுக்கு புரியல, அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பா. அப்புறம் இந்த ஸ்கூல் ஒரு எஸ்ஓபி அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிரேக்கிங் ஹார்ட். இந்த ஸ்கூலுக்கு யாரு வந்தாலும் அவங்களோட இதயம் உடஞ்சு போயிரும், நான் ரொம்ப தனிமையை உணர்றேன் அப்படின்னு அந்த டைரியில எழுதி வச்சிருப்பா. இதையெல்லாம் படிச்ச சாங், எனக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, நானும் அதே மாதிரிதான் தனிமையை உணர்றேன். அந்த மாதிரி ஆன் எழுதின அடுத்த பக்கத்திலயே சாங்கும் எழுதுவான். அதுக்கப்புறத்துல இருந்து ஆனோட டைரிய அடிக்கடி படிக்க ஆரம்பிப்பான் சாங். ஒரு நாள் அப்படிதான் டாய்லெட்குள்ள உட்காந்து ஆனோட டைரிய படிச்சிட்டு இருப்பான். அதே மாதிரி ஆனோட ஃப்ரெண்டும் டாய்லெட்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே தண்ணியில ஒரு டெட் பாடி மிதக்கிறத பார்த்து கத்திருப்பா. அங்க இருக்க குழந்தைங்களும் ஐயோ பேய், ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி ஆனை கட்டி பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஆன் தான் தைரியமா கீழே இறங்கி அந்த டெட் பாடியையும் எடுத்துட்டு வந்திருப்பா. அப்புறம் போலீஸ்லாம் வந்து யாராச்சும் சூசைட் பண்ணவங்களோட டெட் பாடி மிதந்து வந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாடியையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த சாங் பயந்துட்டே அந்த டாய்லெட்ல இருந்து வெளியே வந்துருவான். டெட் பாடியெல்லாம் பார்த்த நம்ம ஆனோட ஃப்ரெண்டு, நான் இனிமே இந்த இடத்துல எல்லாம் இருக்க மாட்டேன்ப்பா அந்த மாதிரி சொல்லி அந்த இடத்த விட்டும் போயிட்டு இருந்திருப்பா. அந்த குழந்தைங்களும் அதுக்கப்புறம் ஆனோட ரொம்பவே க்ளோஸ் ஆயிருவாங்க. அந்த வீக்கெண்ட்ல கரைக்கு போலான்னு ஆன் போகும்போது அங்க ஆனோட லவ்வர் வந்து, நாளைக்கு பேசினதெல்லாம் தப்புதான் சொல்லி சமாதானமும் படுத்துவான். எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசையாதான் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் இவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவங்களை இப்படியே விட்டுட்டு வர எனக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளாஸ்ல எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் க்வெஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆனோட கையில இருக்கிற மாதிரி ஸ்டாரும் வரைஞ்சு விடுவா அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக. இதையெல்லாம் படிச்ச நம்ம சாங், நம்மளும் அதே மாதிரி பண்ணி பார்க்கலான்னு அடுத்த நாள் கிளாஸ்ல பண்ணி பார்த்தா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அந்த குழந்தைங்க செட் ஆகுற மாதிரியே தெரியல. அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு பையன்ட்ட சி ஃபார் ஸ்னேக் ஸ்னேக் அப்படின்னு அந்த பையன் கத்த, சி ஃபார் ஸ்னேக் இல்லடா கேட் அப்படின்னு நம்ம சாங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பார்த்தா உண்மையிலே பின்னாடி ஒரு பாம்பு தான் நிக்கும். அந்த பையன் அதை பார்த்துதான் கத்திட்டு இருந்திருப்பான். அவ்வளவுதான், நம்ம சாங் அரண்டு அடிச்சுட்டு வெளியில ஓடிடுறாரு. சரி, பசங்களை இப்படியே விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக பயந்து பயந்து உள்ளே வந்து அந்த பாம்பு அடிக்க ட்ரை பண்றாரு. நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோன்னு அந்த பசங்களும் என்கரேஜ் பண்றாங்க. அங்கிருந்து ஒரு சேரை உடைச்சு அதுல இருந்து ஒரு கட்டையை எடுத்து அந்த பாம்பையும் போட்டு தள்ளுறாரு. இதையெல்லாம் பார்த்து அந்த பசங்களுக்கு ஒரே குஷி ஆயிருது. அப்புறம் தான் சாங் பாக்குறாரு, அவரோட கையில ரெண்டு டாட்டு. ஐயையோ, என்ன பாம்பு தான் கொத்திருச்சு, எனக்கு மயக்கமா வருதேன்னு சொல்லிட்டு கீழையும் விழுகிறாரு. இந்த பசங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேர் கையையும் ரெண்டு பேர் காலையும் பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் தெரிய வருது, அது பாம்பு கொத்துனது இல்ல, கட்டையில இருந்த ரெண்டு ஆணி கொத்துனதுன்னு. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அந்த பசங்களும் சாங்கோட ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. கையில கட்டெல்லாம் போட்டு விட்டு ஒரு ஸ்டாரும் வரைஞ்சு கெட்வெல் சோனு எழுதியும் வைக்கிறாங்க. அந்த ஸ்டாரை பார்த்த நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகமும் வருது. நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்விம்மிங் குக்கிங் எல்லாம் அந்த பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோ தான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆச்சே, அவருக்கு தெரிஞ்ச குஸ்தி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அந்த பசங்களுக்கு சொல்லித்தராரு. அப்படியே அந்த பசங்களும் ஹீரோவும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் ஆனோட டைரியை படிக்க படிக்க ஹீரோக்குள்ள ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வு, நம்ம ஆனை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் அந்த ஸ்கூலோட தூண்ல அங்க படிக்கிற பசங்களோட ஹைட் எல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஆன் கடைசியில நம்ம ஆனோட ஹைட்டையும் குறிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ ஆனோட ஹைட்டையும் தன்னோட ஹைட்டையும் வச்சு பாக்குறாரு. அப்புறம் அந்த தூணை ஆனாவே நினைச்சிட்டு அது கூட ரொமான்ஸும் பண்றாரு, ஆனை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் கிளாஸ் ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆனோ அவளோட ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ கிடைக்குது. நம்ம ஹீரோவும், இதுதான் ஆனான்னு கேட்க, இது ஆன் டீச்சர் கிடையாது, இதோ இந்த கையில டேட்டோ இருக்கு பாருங்க, அதுதான் ஆன் டீச்சர்னு சொல்ல, சரி நான் உங்க ஞாபக சக்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன், அந்த ஆன் டீச்சர் எப்படி இருப்பாங்கன்னு நீங்க எனக்கு வரைஞ்சு காமிக்கணும்னு சொல்ல, ஸ்கூல் படிக்கிற பசங்களோட டிராயிங் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு அதுவும். ஒரு பக்கம் ஏமாற்றமா இருந்தாலும் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் ஆனாவே நினைச்சிட்டு ரொமான்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி அந்த டிராயிங் எல்லாம் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஆனோட சத்தம் கேக்குது. வெளியில போய் பாக்குறாரு, அங்க ஆன் நிக்கிறாங்க. ஆன் திரும்புறாங்க, பார்த்த அந்த பசங்க வரைஞ்ச டிராயிங்கோட ஃபேஸ். அட கனவா இது, கனவுல இருந்து எந்திரிச்சு பாக்குறாரு. ஒரே புயலும் மழையும் அந்த மிதக்கிற ஸ்கூல் என்ன ஆகும், எல்லாம் உடஞ்சு விழ ஆரம்பிக்குது. சரின்னு பசங்க எல்லாரும் நம்ம சாங்க கட்டி புடிச்சுக்கிறாங்க. அப்பதான் ஆனோட டைரி அந்த புயல் காத்துக்கு நகர்ந்து நகர்ந்து போய் தண்ணிக்குள்ளையும் விழுந்துருது. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த டைரியில உள்ள ஒரு சில பேப்பர்ஸ தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த டைரியும் கிடைக்குது நனைஞ்சு போன நிலைமையில. சரின்னு ஒரு ஒரு பேப்பரா கிளிப் போட்டு காய வச்சு
வச்சுட்டு அந்த ஸ்கூலை பாக்குறாரு. அந்த ஸ்கூலோட கூரைகள்லாம் இடிஞ்சு போய் அலங்கோலமா தெரியுது. அதை பார்த்துட்டு கையில இருந்த பேப்பரை பாக்குறாரு. அதுல ஆன் நெவர் கிவ் அப்னு எழுதியிருக்க வார்த்தைகள் தெரியுது. உடனே சந்தோஷமாயி அந்த ஸ்கூலோட கூரைகளையும் தட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த குழந்தைங்களும் ஹெல்ப் பண்றாங்க. ஈரத்துல நனைஞ்சு போய் மறைஞ்சு போன அந்த டைரியோட வார்த்தைகளை இவரே அது மேல மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த டைரியை படிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்கு தெரிய வருது, ஹீரோயின் இருந்தப்போ 7 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அதுல ஒரு பையன் ஸ்லோவா டெஸ்ட் எழுதுறத பார்த்து உனக்கு புரியலையா, நான் மறுபடியும் சொல்லித்தாரேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது நான் இனிமே படிக்க வரமாட்டேன், மீன் பிடிக்க தான் போறேன் அந்த மாதிரி அந்த பையன் சொல்லவும், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீ படிக்கணும், நீ எக்ஸாம்ஸ்க்கு வருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி ஆன் கேக்குறாங்க. ஆனா அந்த எக்ஸாம் எழுத அந்த பையன் வரல. கோவத்தோட அந்த பையனோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க, இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா என் கூட மீன் பிடிக்க யார் வர்றது, இவன் படிச்சு மட்டும் என்ன பண்ண போறான், கடைசியில மீன் தானே பிடிக்க போறான்னு சொல்றாரு. என்னால இவனை ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி மறத்துறாரு. இதையெல்லாம் கேட்ட ஆன் ஸ்கூலுக்கு வந்து அங்க இருக்க பசங்கள்ட்ட நீங்க என்ன வாங்க போறீங்கன்னு கேட்டா எல்லாருமே நான் மீன் பிடிக்க தான் போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இதையெல்லாம் படிச்ச நம்ம ஹீரோ ஸ்கூலை விட்டுட்டு போன அந்த பையனை திருப்பி கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த பையனோட வீட்டுக்கு போய் அவனோட அப்பாட்ட தயவு செஞ்சு இவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்க, இவன் போயிட்டா யார் எனக்கு மீன் பிடிக்க ஹெல்ப் பண்ணுவான்னு கேக்குறாரு. வேணா வீக்கெண்ட்ல நான் வேணா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அந்த பையனோட அப்பாவும் ஒத்துக்கிறாரு. அந்த பையனும் அடுத்த நாள்ல இருந்து ஸ்கூலுக்கு வரான். அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ மேக்ஸ் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆச்சே, இவரை போய் மேக்ஸ் எடுக்க சொன்னா அப்புறம் இப்படிதான் இருக்கும். ஒரு எக்ஸாமும் வைக்கிறாங்க, ஆனா அந்த எக்ஸாமோட ரிசல்ட் ரொம்பவே ஒஸ்டா வருது. ஹீரோவை பிரின்சிபலும் கூப்பிட்டு இன்னும் 6 மாசத்துல நீங்க நல்ல ரிசல்ட்டை கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆனை பத்தி விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனா ஆனுக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்க, இப்ப அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வேற ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லவும் ஹீரோவால தாங்கிக்கவே முடியாது. ஸ்கூலுக்கு வந்து அந்த டைரியை எடுத்து பாக்குறாரு. அப்ப ஈரத்துல ஒட்டிட்டு இருந்த ஒரு பக்கத்தை எடுத்து படிக்கிறாரு. ஆனோட லவ்வர் அவர் வேலை பாக்குற ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போய் இனிமே நீ என் கூடயே வேலை பாரு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ப்ரப்போஸ் பண்றாரு. அப்படி ப்ரப்போஸ் பண்ணும் போதே அவரோட ஸ்டூடெண்ட் எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கிறாங்க. இதை பார்த்த ஆன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு, சரி நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல 1 வருஷம் முடிஞ்சதும் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், அடுத்து நம்ம கல்யாணமும் பண்ணிக்கிறலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் படிச்ச ஹீரோக்கு அவ்வளோ கோவம், அந்த டைரியை தீயில போட்டு எரிக்கிறாரு. அந்த டைரி எரிஞ்சிட்டு இருக்கும் போதே சே நம்ம என்ன பண்றோம், ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிறோமோ, அவ என்ன நம்மளை ஏமாத்திட்டா போனா அந்த மாதிரி தோணவும் எரிஞ்சுகிட்டு இருந்த அந்த டைரியை எடுத்து அணைக்கிறாரு. என்னதான் ஆன் இன்னொருத்தருக்கு சொந்தமானாலும் அவளை ஒரு தடவையாச்சும் பாத்திர மாட்டோமான்னு நினைச்சிட்டு அந்த ஸ்கூலுக்கும் போறாரு. ஆனோட ஹைட்டும் அவன் கையில குத்திருந்த டேட்டோவையும் தவிர நம்ம ஹீரோ கிட்ட வேற எதுவுமே இல்ல. அதை வச்சு அந்த ஸ்கூல் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட நம்ம ஆனும் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இவ ஆனா தான் இருப்பாளோன்னு பாக்கும்போது அவங்க கையில அந்த டேட்டோ இருக்காது. கையில டேட்டோ இல்லாததுனால இது ஆனா இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஆன் என்ன பாடம் நடத்திட்டு இருந்திருப்பாங்கன்னா, தண்ணியில இருக்கும் போது வெயிட் தெரியாதுங்கிறத பிராக்டிக்கலா காட்டுறதுக்காக ஒரு குண்டு பையனை தண்ணியில இறங்க சொல்லி ஒரு ஒல்லியான பையனை அந்த குண்டு பையனை தூக்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அங்க வந்த ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க என் பையனை இப்படி தண்ணிக்குள்ள தள்ளி கொண்டுட்டானா என்ன பண்றதுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவாங்க. இதை கேட்ட நம்ம ஆனோட லவ்வர், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பண்றதுக்கு இது ஒன்னும் நீ இருந்த பழைய ஸ்கூல் கிடையாது, நம்ம இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு திட்டுறாரு. உனக்காக தான் என் கையில இருந்த டேட்டோவையே நான் எடுத்தேன், இந்த ஸ்கூல்ல புக்ல இருக்கதை அப்படியே படிக்க சொல்றாங்க, நான் இங்க இருக்கும்போது ஒரு டீச்சராவே உணரல, எனக்கு அந்த ஸ்கூல் தான் பிடிச்சிருந்தது, உனக்காக இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன், இருந்தும் நீ என்ன இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ற அந்த மாதிரி திட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து வந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயின் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு லேண்டன் லைட்டையும் பறக்க விடுறாரு. இப்போ இது எல்லாமே 2012 பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து வந்த நம்ம ஹீரோவும் அதே டைரியில இந்த ஸ்கூலுக்கு வந்து அவர் என்னென்னலாம் பண்ணாருங்கிறத அந்த டைரியிலயே எழுதி வைக்கிறாரு. அதே டைம்லயே இந்த பக்கம் ஆன் கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்திட்டு இருக்கும் போது ஆனோட ஃப்ரெண்டு ஆனோட லவ்வர் தன்னை ஏமாத்திட்டதாவும் தான் பிரெக்னண்டா இருக்கிறதாவும் சொல்ல, தான் லவ்வர் தன்னை ஏமாத்திட்டான்ங்கிற வெறுப்புலயே அந்த ஸ்கூலை விட்டு போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. அங்க ஆனோட லவ்வரும், நீ இல்லாதப்போ நான் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணேன், அதனால நான் அவ கூட பழக வேண்டியதா போச்சு, என்ன மன்னிச்சிரு, ஏ மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்ல, அவ பிரெக்னண்டா மட்டும் இல்லனா நீ பண்ணிருக்க தப்பு எனக்கு தெரிஞ்சிருக்காது, நான் இல்லாத கொஞ்ச நாள்லயே உனக்கு இன்னொருத்தி தேவைப்படுது இல்லன்னு சொல்லிட்டு பழையபடி அந்த போட் ஹவுஸ் ஸ்கூலுக்கே போயிடணும்னு நினைச்சு அந்த பிரின்சிபல் டைம் போய் கேக்குறாங்க. ஆனா அந்த பிரின்சிபல், சாங்கன்னு ஒருத்தன் இருக்காமா, 6 மாசத்துல அவன் போயிருவான், போனதுக்கு அப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு அந்த பிரின்சிபலும் சொல்றாரு. அப்படியே 6 மாத காலங்கள் முடியுது. நம்ம ஆனும் அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க இருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஆன் மறுபடியும் வந்ததை பார்த்தா
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆன் வந்ததை பார்த்து அந்த பசங்கள் எல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மீன் பிடிக்கவே போறேன், நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனா அந்த பையனையும் பாக்குறான் நம்ம ஆன். அதை பத்தி அவன்கிட்ட விசாரிக்கும் போதுதான் அவன் சொல்றான், இங்க மொத சாங்கன்னு ஒருத்தர் வேலை பார்த்தாரு, அவர்தான் எங்க அப்பாக்கு மீன் பிடிக்கலாம் ஹெல்ப் பண்ணாரு, அதனாலதான் என் அப்பா என்ன ஸ்கூலுக்கும் விட்டாரு. நீ மீன் பிடிக்கிறவனாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவர்தான் எனக்கு சொன்னாரு. அப்போ அங்க இருக்க தூண்ல தன்னோட ஹைட் மார்க்குக்கு மேலேயே ஹீரோவோட ஹைட்டையும் குறிச்சு வச்சிருந்திருப்பாரு, அதையும் பாக்குறா. அப்புறம் சேம் அதே மாதிரி சாக் பீஸ் டப்பாவை எடுக்கும் போது அதே இடத்துல அந்த டைரியும் இருக்கு. அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைரியில ஹீரோவும் தன்னோட அனுபவங்களை எழுதியிருப்பாரு இல்லையா. எனக்கு டீச்சிங்னா என்னன்னே தெரியாது, ஆனா எனக்கு டீச்சிங்க சொல்லி கொடுத்ததே இந்த டைரி தான். இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசுல என் லவர் என்னை விட்டுட்டு போயிட்டா, பெரிய பிரேக்கப் ஆயிருச்சு, நான் ரொம்பவே கோவத்துல இருந்தேன். தண்ணிக்குள்ள குதிச்சா டென்ஷன் எல்லாம் போயிரும்னு நீங்க எழுதிருந்தீங்க, அதே மாதிரியே நானும் குதிச்சேன். இங்க மழை புயல்லாம் வந்தப்ப கூட அதுல இருந்தும் அந்த பசங்களை காப்பாத்தினேன். அந்த தைரியத்தை கொடுத்ததும் இந்த டைரி தான். எனக்கு பசங்கிட்ட எப்படி பழகிறதுன்னு கூட தெரியாது, அதை சொல்லி கொடுத்தது கூட இந்த டைரி தான். எனக்கு மேத்ஸ்னாலே வராது, ஆனா நான் இந்த பசங்களுக்காக படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ட்ரெயின் சம்ம நடத்திட்டு இருக்கும் போது நாங்க ட்ரெயினையே பார்த்ததில்ல, ட்ரெயின்னாலே எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் இந்த ஸ்கூலையே ஒரு ட்ரெயினா மாத்தி என் போட்ல இழுத்துட்டு போய் காட்டினேன். எக்ஸாம்ஸும் வந்துச்சு, எல்லா பசங்களும் பாஸ் ஆனாங்க. படிப்பு பாதியிலே நிறுத்தின ஒருத்தனை தவிர அவனுக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரியல. கடைசியில அந்த ட்ரெயின் சம்ம எழுதாமலே விட்டுட்டான். அதுக்காக அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதான். நான் தான் அவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கணும். இந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு நல்ல டீச்சரா இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஆனை பத்தியும் சில வரிகள் எழுதியிருப்பாரு. ஆனோட இந்த டைரி என் கூட இருக்கிறப்போ ஆனே என் கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இங்க இருந்த வரைக்கும் ஆனோட நினைவுகள் தான் என் கூடையே இருந்தது. ஆனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு கேள்விப்பட்டப்போ எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இருந்தாலும் ஆன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு லேண்டன் விளக்கெல்லாம் பறக்க விட்டேன். இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லி பிரின்சிபல்கிட்ட சொல்ல போகும்போது இதுக்கப்புறம் யார் வரப்போறான்னு கேட்க, ஏற்கனவே இருந்த அந்த ஆனுங்கிற பொண்ணு தான் வரப்போறா, அவ 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கேட்டுட்டு போனான்னு சொல்றாரு. இதை கேட்ட சாங்குக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனுக்கு தேங்க் பண்ற மாதிரி சில வரிகளையும் அந்த டைரியில எழுதிட்டு அந்த டைரியையும் அதே இடத்துலயே வச்சுட்டு போயிடுறாரு. இதெல்லாம் படிச்ச ஆனுக்கு ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. உடனே அந்த பிரின்சிபல்கிட்ட போயிட்டு சாங்கை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் எங்க போனாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சாங்கோட அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து காட்டுறாரு. அதுல இருந்த சாங்கோட போட்டோவெல்லாம் பார்த்துட்டு தனக்கு தானே சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்த போன் நம்பருக்கும் போன் பண்ணி பாக்குறாங்க, ஆனா போன் போகவே இல்லை. சரின்னு அதுல இருந்த அட்ரஸ்க்கும் போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க சாங்கோட காதலி, அங்க சாங் இல்ல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க நம்ம ஆன். அப்போ அந்த டைரியில நம்ம ஹீரோ ஒரு ப்ராப்ளம தப்பா சால்வ் பண்ணிருக்கத பாத்துட்டு தான் முன்னாடியே ஹீரோ வர மாதிரியும் அந்த ப்ராப்ளம சொல்லித்தர சொல்லி கேக்குற மாதிரியும் இவங்களும் அந்த ப்ராப்ளம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியும் தனக்கு தானே நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ எழுதுனா இன்னும் சில வரிகள் எல்லாம் படிக்கிறாங்க. உண்மையான அன்புங்கிறது எதையும் எதிர்பார்க்காம, ஏன் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாம வர்றதுதான். நான் அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் மிஸ் ஆன் மேலையும் வச்சிருந்தேன். அதை நான் ஃபீலும் பண்ணேன். நான் ஒவ்வொரு தடவை ஸ்விம் பண்ற அப்பெல்லாம் ஆனும் என் கூட இருக்கிற மாதிரியே நினைச்சுப்பேன். இதையெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஆனுக்கும் ஹீரோ மேல லவ் வந்துருது. ஹீரோ தன்னோட ஹைட் மார்க்கையும் குறிச்சு வச்சிருப்பாரு இல்லையா, அது பக்கத்துல போய் அந்த தூணையே ஹீரோவோட தோலா நினைச்சிட்டு அதுலயே சாஞ்சுக்கிறாங்க. ஹீரோ ஒரு லேண்டன் விளக்கு பறக்க விட்டுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஆனும் ஹீரோக்காக வேண்டிக்கிட்டு கரைக்கு போய் ஒரு லேண்டன் விளக்கையும் பறக்க விடுறாங்க. ஒரு நாள் கரைக்கு போறப்போ அங்க ஒருத்தர் சாங் அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்களுக்காக லெட்டர் போட்டதா சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட நம்ம ஆனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. வேமா போட்டை எடுத்துட்டு அந்த ஸ்கூல நோக்கி போறாங்க. ஆனா அதுக்குள்ள இங்க ஒரு வாலு டாய்லெட் போயிட்டு அந்த லெட்டரை படிக்கிறேங்கிற பேர்ல 2-3 வார்த்தையை அறகுறையா படிச்சுட்டு அந்த லெட்டரையும் டாய்லெட்குள்ளேயே போட்டுருவான். நம்ம ஹீரோயின் வந்து கேட்கும் போது அந்த லெட்டர் டாய்லெட்குள்ள விழுந்துருச்சுன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு மனசே இல்லை, ஆனா நான் அந்த லெட்டர் படிச்சிட்டேன் அந்த மாதிரி சொல்லவும் என்ன என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல, அந்த வார்த்தைகள்ல இருந்து இந்த வீக்கெண்ட்ல ஹீரோ இந்த ஸ்கூலுக்கு வரப்போறதா தெரியவும் ஆனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹீரோ ஸ்கூலுக்கு வர்றதுனால அந்த ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஆனோட லவ்வரும் வரான். நான் உனக்கு எவ்வளவோ லெட்டர் போட்டேன், ஆனா நீ அதை படிக்கவே இல்லை. உன் ஃப்ரெண்டுக்கும் குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய நானே வளர்க்கலான்னு இருக்கேன். அவளும் வேற வாழ்க்கையை தேடிக்கிறேன்னு போயிட்டா. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்கலாம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு கேக்குறாரு. நம்ம ஆன் எதுவுமே பதில் பேசல, அவன் அனுப்புன லெட்டர்ஸ் எல்லாம் உட்காந்து படிக்கிறான். கடைசியில ஆனோட மனசே மாறுது. முகம் தெரியாத ஒருத்தருக்காக வெயிட் பண்றதை விட
நம்ம இத்தனை வருஷமா பழகின ஒருத்தர் கூட போயிடலான்னு பல குழப்பங்களுக்கு அப்புறம் முடிவெடுக்கிறா. அடுத்த நாள் அந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தான் லவர் கூட கிளம்பவும் செய்யறாங்க. இருந்தாலும் நம்ம ஆனுக்கு ஹீரோவோட ஞாபகமாவே இருக்கு. அப்ப தான் லவர் கூட கார்ல வந்துட்டு இருக்கும் போதே ஆனோட டைரியை எடுத்து கொடுத்து, நீ இதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட, நான் எடுத்துட்டு வந்துட்டேன் தெரியுமான்னு சொல்லி கொடுக்கறாரு. ஆன் அந்த டைரியில சில வரிகளையும் எழுதி சாங்குக்காக தான் அங்க விட்டுட்டு வந்திருப்பா. அதுல என்ன எழுதியிருப்பானா, நான் இந்த ஸ்கூலுக்கு ரெண்டாவது முறையா வந்த போது ரொம்பவே குழப்பத்துலதான் வந்திருந்தேன். என்னோட டைரியில உங்களோட ஞாபகங்களையும் சேர்த்து எழுதியிருந்தீங்க, எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க எழுதின வரிகளை படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உண்மையிலேயே ஒரு நல்ல டீச்சரா இருந்தேன்னு ஃபீல் பண்ணேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தீங்க. அந்த மாதிரி எழுதி அங்கிருந்து டேபிள் மேல வச்சுட்டு வந்திருப்பா. ஆனா ஆனோட லவர் மறந்து விட்டுட்டா போலன்னு எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த டைரியை பார்த்து மூடி வச்சிட்டு இருக்கும் போதே எதுக்க ஒரு ட்ரெயின் போகுது. அதை பார்த்துட்டே ஆன் தான் லவர்கிட்ட கேக்குறா, எனக்கு முன்னாடி சாங்னு ஒருத்தர் அந்த போட் ஹவுஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ட்ரெயினோட ஸ்பீட பத்தி பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த பசங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அந்த பசங்க ட்ரெயினை பார்த்ததே இல்லை. அவங்க ட்ரெயினை பார்த்ததே இல்லைங்கிறதுக்காக அந்த போட் ஹவுஸையே ட்ரெயினா மாத்தி சொல்லி கொடுத்தாரு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேக்குறா. அதெல்லாம் ஓகே, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு, கடைசியில சொல்லி முடிச்சாரா என்னன்னு கேக்குறான். அவர் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு, ஆனா எல்லா பசங்களும் பாஸ் ஆயிட்டாங்க ஒரு பையனை தவிர. அவனால டைமுக்கு முடிக்க முடியலன்னு ஆன் சொல்ல, அப்போ அந்த டீச்சருக்கு தான் ட்ரைனிங் தேவை. எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சிருக்கணுமா இல்லையா, உண்மையான ப்ராப்ளம் அந்த ட்ரெயின் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுல கிடையாது. அந்த ட்ரெயின் எப்படி இருக்கும், அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எப்படி இருக்கும்ங்கிறது தான். அதை முழுசாவே அவர் அந்த பசங்களுக்கு காட்டிட்டாரு. ஆனா உனக்கெல்லாம் இது புரியாது. ஒருவேளை நான் அவரோட இடத்துல இருந்திருந்தாலும் நானும் அப்படிதான் பண்ணிருந்திருப்பேன். அன்னைக்கு நான் ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியில வெயிட் கம்மியா இருக்கும்னு காட்டுறதுக்காக பிராக்டிக்கலா பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்பவும் நீ என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதானே. உன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கை அப்படியே காப்பி பண்ணா போதும், அவங்களுக்கு பிராக்டிக்கலா எதுவுமே தெரியக்கூடாது. லைஃபை நீ அப்படிதான் பாக்குற. நான் உன் கூட இல்லாத கொஞ்ச நாள்ல உன்னோட அந்த சூழ்நிலைக்காக என் ஃப்ரெண்டோட பழக ஆரம்பிச்சிட்ட. லைஃப்ல எப்பயுமே சூழ்நிலைக்காக வாழக்கூடாது, அதோட அர்த்தத்துக்காக தான் வாழணும். அது உனக்கு எப்பவுமே புரியாது, ஆனா எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. நீ எனக்கு எப்பவுமே செட் ஆக மாட்டே. நான் போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கே வந்து பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. திடீர்னு பார்த்தா அங்க லைட் எல்லாம் எரியுது. உள்ள போய் பாக்குறாங்க, அங்க ஹீரோ ஜென்ரேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆன் தன்னோட கையில இருந்த டைரிய ஹீரோட்ட நீட்டுறா. அதை பார்த்த ஹீரோக்கு இவதான் ஆன்னு புரிஞ்சு போயிருது. ரெண்டு பேரும் ஒரு பார்வை பாத்துக்கிறாங்க. அதுல அவ்வளோ லவ். ஆனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவ கண்ணிலேயே எவ்வளோ லவ் வச்சிருக்கானுங்கிறத காட்டுறா. ரெண்டு பேரும் பேசலான்னு வரும்போது ஜென்ரேட்டரும் ஆன் ஆயிருது. ஜென்ரேட்டர் சவுண்ட்ல மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, கடைசி வரைக்கும் இவங்க தொட்டுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது கண்ணியமான காதல் கதை தானே. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் தப்பு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி.